ஹாய், திஸ் இஸ் ரத்தி. நான் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ பிக் பாஸ் வந்து நான் இனிஷியலாக வந்து பிக் பாஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்ததில்லை. ஸோ ரீசண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே வந்து பயங்கர ஷாக். ஆக்சுவலி இப்படிலாம் இருப்பாங்களா கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா அதிகமாக வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதில்லை, பிகாஸ் அந்த காலம் மாதிரி கிடையாது, டைமும் கிடையாது, ஜட்ஜ் பண்ணுறதில்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சைட் தான் நமக்கு தெரியுது. அந்த ஒரு சைட் கூட அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை தான் காமிப்பாங்க, லைக் அவங்க பேட் அந்த மாதிரி காமிக்கிறதில்ல. பட் இங்கே பிக் பாஸில் பார்த்திங்கன்னா லைக் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி. ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களை பற்றி குரூப்பிசம் வச்சு பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுறது, பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது, இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் கூட வந்தது, ஸ்கிரிப்டடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ தூரம் யாரும் ஸ்கிரிப்டடாக வாலண்டியராக வந்து அவங்களே அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் ஒவ்வொரு பேரும் எடுத்துக்கலாம். ஸோ ஜூலி இருக்காங்க. ஸோ ஜூலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பொண்ணு எப்படி இருக்கக்கூடாதோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அந்த ஜூலி. ஃபுல் ட்ராமா, பொய் பேசுகிறாங்க. அதை விட முக்கியம், ஒரு தனக்கு ஹெல்ப் பண்ண வந்த பொண்ணை யாருமே அவங்கள வந்து மற்றவங்க வந்து நாடகம் ஆடுறேன்னு சொன்னது வந்து அவங்க அவங்களோட சோ கால்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்காஸ், ரைட்? அவங்க இவ கீழே விளம்பது கூட வரல. பட் ஓவியா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஈவன் ஷி டிட்ன்ட் டாக் அபவுட் எனிபடி, யாரை பற்றியுமே சொல்லாமல் நீ கவலைப்படாத சரியா, எதையும் கவலைப்படாத அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக சொல்லிட்டு போகிறா. அவள் போய் 1 மினிட் ஆகல, அதுக்குள்ளே அவளை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இட்ஸ் லைக் ஒஸ்ட் கேரக்டர் எவர் சீன் இன் மை லைஃப், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. கண்டிப்பாக அவங்க அவங்கள திருத்திக்கலைன்னா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்க போகிறதில்ல. இது வந்து அவங்கள ஒரு ஆஸ் அ ஐ கேன் சே எஸ் அ வெல்விஷராக தான் சொல்கிறேன். நெகட்டிவாக எடுத்துக்கோ, தயவுசெய்து ஜூலி உங்களை மாற்றிக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு பர்சனல் ப்ரொஃபஷனல் எந்த லைஃப்மே வந்து பெஸ்ட்டாக இருக்க போகிறதில்ல. செகண்ட் பார்த்திங்கன்னா காயத்ரி. காயத்ரி வந்து பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமான பாசி ஆட்டிடியூட், அதே நேரத்தில் ஒரு அரகண்ட்டாகவும் மற்றவங்களுக்கு யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு ஆட்டிடியூடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மற்ற யாருக்குமே அவங்கள பிடிக்கிறது இல்லை, பட் அவங்களுக்கு வந்து அவங்க பின்னாடி ஏன் வந்து ஒத்து ஊதுறாங்கன்னா ஷீஸ் அ டான்ஸ் மாஸ்டர் அண்ட் ஷீஸ் ஃப்ரம் அ வெரி குட் ஃபேம், லைக் ஒரு நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இவங்க வந்து ஒரு என்ன மரியாதை, அந்த மரியாதை இருக்கிறதுனால அவங்க எது சொன்னாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காமல் ஒத்து ஊதிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், மூஞ்சி பாரு, மொகரக்கட்டை பாரு, ஹேர், அந்த மாதிரி ஒரு கேவலமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இத்தனை கேமரா இருக்கும் போதே இவ்வளோ யூஸ் பண்ணும்போது அவங்க இல்லாதப்ப என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து என்னால் யோசிக்கவே முடியல. ஸோ அவ்வளோ ஒஸ்ட் கேரக்டராக இருக்காங்க. ஷீஸ் அனதர் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பொண்ணு எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம இவர் சக்தி. சக்தியும் அந்த மாதிரி தான், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு பாய் ஆட்டிடியூடே அவர்கிட்ட இல்லை, ஒரு கேர்ள் ஆட்டிடியூட், ஒரு விமனோட ஆட்டிடியூட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு ஆம்பளைங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் பசங்க, பிகாஸ் எனக்கு வந்து பசங்களோட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ எந்த விஷயத்தையும் பெருசாக ப்ளோ பண்ண மாட்டாங்க, சண்டை க்ரியேட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி புறணி பேச மாட்டாங்க. அப்படி கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு சரி ஓகே ஜஸ்ட் லைக் தட் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே எல்லா பொண்ணுங்களுக்குமே பொண்ணுங்கிட்ட சொல்கிறது விட பசங்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர் தான் இங்கே மோஸ்ட்லி என்னால் பார்க்க முடியுது. சக்தியோ இல்லை ஈவன் கணேஷோ எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பார்க்க முடியுது. ஸோ அது கூட எனக்கு பயங்கர ஷாக், ஒரு பையன் வந்து இப்படி இருப்பானா அப்படிங்கிறது கூட எனக்கு பயங்கர ஷாக் தான். சரி, இப்போ வந்து அதில் இருக்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு பார்த்தா அது வந்து டெஃபினட்டாக ஓவியாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி தெரியுது. பிகாஸ் இப்போ நம்மளே வந்து அந்த சிச்சுவேஷனில் போட்டால் பயங்கர டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுது. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், இப்போ என்ன நம்மளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போட்டால் நம்ம எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருப்போம், எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ சண்டை போடும், ஈவன் அடிக்க கூட பண்ணியிருக்கலாம். பட் அதே சுச்சுவேஷனில் கூட அந்த பொண்ணு வந்து
ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகளை வந்து அவ்வளோ கூட யூஸ் பண்ணுறதில்ல, அதிகமாக கூட யூஸ் பண்ணுறதில்ல. அதே நேரத்தில் அது ரியாக்ட் பண்ணுறதும் இல்லை, அலறதும் இல்லை, பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் அண்ட் பேஷன்ஸ். டெஃபினட்டாக வந்து ஷி ஹேஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிக் பாஸ் பார்க்குறது மூலமாக இதை எதை எடுத்துக்கணும்னா அந்த பாசிட்டிவ் திங்ஸை எடுக்கணுங்கிறது வந்து. ஸோ டெஃபினட்டாக நான் ஓவியா வந்து ஐ சப்போர்ட் ஓவியா ஆஸ் வெல் அஸ் ஐ ரியலி அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸும் போல்டு அண்ட் ஸ்ட்ராங் நான் கூட ஆகணுங்கிறது வந்து என்னோடய ஆசை. ஸோ லைக் வி ஐ டெஃபினெட்லி சப்போர்ட் ஓவியா. ஸோ இன் ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து மோர் தென் என்டர்டைனிங், இட் இஸ் லைக் அ அடிக்ட். நமக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன் ஹவர் ப்ரோக்ராமாக இருந்தால் கூட ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா லைக் இவங்க அப்படி இவங்க அப்படி அவங்க எப்படி. ஸோ இந்த வியூவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கிறது நல்லதை எடுத்துகிட்டு நமக்கும் அந்த ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம். அதில் இருக்க கெட்ட ஆட்டிடியூட் ஒருவேளை நமக்கு இருந்தால் கூட, ஓ இப்படி இருக்கக்கூடாது, இது தப்பு, இது இந்த மாதிரி தான் இருக்குது, இது இத்தனை பேர் ஹர்ட் பண்ணுது, அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு நம்மளை வந்து மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதை பார்த்துட்டு நம்மளும் நெகட்டிவாக மாறிடக்கூடாது. ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் சப்ஸ்கிரைப்லாம் வேண்டாம், இட் ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியனை போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் போஸ்ட் பண்ணேன். Thanks everyone. Bye.